हेलो व्यूवर्स वेलकम टू वीआईपी थिंकर्स तमिल இன்னைக்கு இந்த வீடியோல நாம ரொம்ப அருமையான கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் கேசரி பண்றதுக்கு 1 கப் ரவை 1 1/2 கப் சீனி 2 டேபிள்ஸ்பூன் நெய் 2 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் அப்புறம் கொஞ்சமா நட்ஸ் கிஸ்மிஸும் முந்திரியும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரவையை ரோஸ்ட் பண்ணனும் கலர் சேஞ்ச் ஆகுற வரை ரோஸ்ட் பண்ணனும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வரை வறுக்கணும் கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வந்தேனே ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு இத தனியா ஒரு ப்ளேட்ல எடுத்து வச்சிருங்க இப்போ அதே கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் கிஸ்மிஸ் முந்திரி அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு இதையும் தனியா ஒரு bowlல எடுத்து வச்சிருங்க 1 கப் ரவை எடுத்தோம்னா 3 கப் தண்ணி சேர்க்கணும் 1:3 ங்கற ரேஷியோல தான் நம்ம கேசரி பண்ணா தண்ணி ஊத்தணும் அதே கடாயிலேயே நான் தண்ணி சேர்க்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நான் கொஞ்சமா கேசரி பவுடர் ஆட் பண்றேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இது நல்லா கொதிச்சோன இதல நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ரவையை சேர்த்துறலாம் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு ரவையை சேர்த்துறலாம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிண்டணும் ஒரு 5 மினிட்ஸ்லயே ரவை வந்து தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சி கெட்டி ஆயிடும் ரவை நல்லா வேகணும் அப்பதான் கேசரி நமக்கு நல்லா வரும் 1 கப் ரவைக்கு 1/2 கப் sugar சேர்த்துக்கிறேன் நீங்க இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கனா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட sugar சேர்த்துக்கோங்க இதுக்கு ரேஷியோ 1:2 தான் இந்த ஸ்டேஜ்ல நாம 2 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வரைக்கும் கேசரி உதிரி உதிரியா இருக்குிறதுக்கு தான் நம்ம ஆயில் ஆட் பண்றோம் ஃபைனலி 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு 3 ஏலக்காய் சேர்த்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற நட்ஸையும் சேர்த்து லைட்டா கிண்டி விட்டு இறக்கணும்னா சூப்பரான கேசரி ரெடி ஆயிடும் உங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பண்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கேசரியை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி VIP திங்கர்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ